என் பிள்ளை மட்டும்தான் மலையேறி மயிலேறி விளையாடுறவன். உன்னால மலை ஏற முடியாது. நீ குறி சொல்லு, சொல்லித்தான் ஆகணும். என்ன விளையாடுறிய? சாமி மலையேறிடுச்சு, இனிமே குறி சொல்லாது. யார் நீ? சிகையிலே வந்து சினத்திலே வளர்ந்து பிரணவத்திலே வாழ்ந்து மண்ணாய் பெண்ணாய் மாறி மாறி வரும் மாறி கடவுளுக்கும் காசு பணத்திற்கும் இப்படி ஒரு பிணைப்பா? உருவத்தால் வரமாட்டாள் என்ற உறுதியான நம்பிக்கை, பக்தி என்ற பெயரால், சக்தி என்ற பெயரால் காசுக்காக நீ பேசுகிறாயே போய், குறி என்ற பெயரில் நீ நடத்தும் போலி நாடகம். உனக்குள் இருப்பவள் அம்மனா, உன்னுள் பேசுபவள் ஈஸ்வரியா. உன்னை பார்த்தாலே தெரிஞ்சு நீ யார சூன்யக்காரி. உன் பார்வையிலே புரியுது நீ ஒரு மந்திரக்காரி. அது பார்க்கிறவங்க பார்வையை பொறுத்தது. பெருமையும்
அடுத்த வாரம் அம்மன் கோயில்ல கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இவன் என்னடனா இப்படி வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏம்பா அப்படியே சமாச்சாரம்? இப்படி நீ அத்திமே நடந்துக்கலாமா? பின்னேண்ட என்ன மீறி எவன் இந்த ஊருக்குள்ள வந்து இவளுக்கு தாலி கட்ட முடியும்? விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பலாத்காரமா இந்த மாதிரி நடந்துக்கிறது குற்றம்பா. இந்த எல்லையில தான் உங்களால மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஊரை விட்டே தூக்கிட்டு போயிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? எங்க கண் பார்வையிலிருந்து தப்பி போய் நீ தப்பு செய்யலாம். ஆனா ஆயிரம் கண்ணுடைய இவ பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாதேப்பா. சாமி நீங்க தான் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும். தம்பி உன்னை பார்க்கும்போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம். இதே மாதிரிதான் நானும். மாமூலரா மாமூலா சாப்பிட்டதுக்கு துட்டு கிடக்கல மாமூலரா போய. இதுவரைக்கும் இந்த ஊர்ல என்னை யாரு தட்டியும் கேட்டதில்ல அதட்டியும் கேட்டது யார் தெரியுமா? அடிக்கலாம். மகமாயி உன்னை நம்பித்தான ஆடுறேன். நான் ஜெயிச்ச வழக்கம் போல உனக்கு சரி பங்கு உண்டு. மூணியே மகமாயி நீதான் தோழ. கையில வச்சு குஞ்சு விளையாடுறதுல தப்பே இல்லை.
சரி சரி சாப்பிட்டு வா. அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு கொண்டா.